நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தூரம் நீங்கள் விளையாடுற மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றிட்டு லேப்பாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அப்படியே சுற்றிட்டு அப்படியே போய் சிக்காப்பாக வாழணும்னு தான் ஆசை. ஆனால் துறவாக தானே போகுது வாழ்க்கை எல்லாத்துக்கும். எனக்கு முடியல இருக்கிற சிக்கு தான் தம்பி தெரியும். அந்த சிக்கு எப்படி சிக்கு அப்படின்னா நழுவ கூடாதுன்னு அர்த்தம். சிக்குனா என்ன, பிடிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். எப்பயும் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை நீங்க பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவுதான். இதான் சிக்குனு பிடிக்கிறது. எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரும் நானும் ஒண்ணுதான், அதுவும் நானும் வேற வேற இல்லை, இப்படி மட்டும் பாருங்க. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், இதுவே யோகம் தான், இதுதான் தவ வாழ்க்கை. அது ஏன் உயிர் தான் நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதாங்க கருணை வரும், அன்பு வரும், நாலு பேருக்கு உதவணும்ன்ற எண்ணம் வரும், இறைவனின் தத்துவம் புரியும், இயற்கையின் ஞான ரகசியம் புரியும். அது வரைக்கும் புரியாது. அது வேற உயிர்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். ரேசரணம், ரொம்ப நன்றிங்க சார். என் வாழ்க்கைக்கு எவ்வளோ வகையில் வழிகாட்டியே வந்த குரு சார் நீங்கள். குரு பார்வை கூடி நண்பன் வாங்க, உங்களோட பார்வை எனக்கு கிடைச்சிச்சு சார். அதன் மூலியமாக தான் நான் உங்கள் கிளாஸ்க்கே வந்தேன் சார். நான் ரொம்ப நன்றிங்க சார், இவ்வளோ வழிகாட்டியாக இருந்தீங்க. எவ்வளவோ எனக்கு வந்து வாழ்க்கையில் விஷயங்கள் இப்போ தான் புரிய வருது சார். இந்த என்னோட அந்தி காலம் இன்னும் கொஞ்ச காலம் நான் போயிருவேன் சார். ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். அந்த ஞானம் எனக்கு வேணும், ஃபுல்லாக வேணும் சார். ஸோ உங்களோட கிளாஸ் எனக்கு அப்பப்போ அட்டன் பண்ண முடியாட்டினாலும் இந்த குரு பூர்ணிமா நல்ல கண்டிப்பாக நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவேன் சார். மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப 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 நன்றி. உங்கள் வழிகாட்டல் அனைத்துக்கும் நீங்கள் என்றைக்கும் எங்களுக்கு நல்ல வழிகாட்டலாக இருக்கணும் சார். குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தூரம் நீங்கள் விளையாடுற மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றிட்டு லேப்பாக பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அப்படியே சுற்றிட்டு அப்படியே போய் சிக்காப்பாக வாழணும்னு தான் ஆசை. ஆனால் துறவாக தானே போகுது வாழ்க்கை எல்லாத்துக்கும். புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு? என்ன தோணுது உங்களுக்கு, ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையை சிக்காப்பா வாழ்ந்து நினைக்காது, நாசமா போகுது, துறவா போகுது, மண்ணோட மண்ணா போகுது. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்பாடோ ஒரு முன்னெயிற்சி முன்முயற்சி ஏதாவது எடுக்கணும்ல, ஏதாவது 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 அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணணும்ல. ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, ஒண்ணுமே பண்றது கிடையாது. பொருள் உலகம்ன்றதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எங்களையெல்லாம் பார்த்தனா கிறுக்கு பயமாரி தெரியுதா? பொருள் உலகத்துக்காக ஒரு நாலு பேர் மோட்டிவேஷன் பேச வரான், பணம் காசை பத்தி பெரிய பேசலாம், அவன் பெரிய ஆளு, நாங்கள்லாம் எங்களுக்கு வாழவே தெரியாதா? இல்லை எனக்கு நான் யூஸ் பண்ற காரு லக்ஸரி காரு, நான் வர்றது போறது நடந்து வரல, கடல் வழியா நீந்திலாம் வரல, ஃபிளைட்ல தான் வரேன், தேவைப்பட்ட பிசினஸ் கிளாஸ்ல வரேன், ஹாப்பியா தான் இருக்கேன், ஜாலியா இருக்கேன், நானும் சைட் அடிக்கிறேன், ஊர் சுத்துறேன், தேவைப்பட்டா சாப்பிட்றேன், படுத்து தூங்குறேன், எல்லாம் பண்றேன். எந்த விதத்துல நான் குறைஞ்சிட்டு எங்களுக்குலாம் என்னமோ வாழவே தெரியாதுன்றீங்க. பணங்காசுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவன், பணங்காசை பற்றி பெரிய பெருசாக பேசுகிறேன், பெரிய பெரிய இவன் அவன் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ பணங்காசு வச்சிருக்கிறவங்களாம் இப்போ எங்கே வரான்? இப்போ என்கிட்ட வர்றதை நான் பேசவே இல்லை. பணங்காசு வச்சிருக்கிற எல்லாரும் நீ நிம்மதியாக இருக்கானா? யூ ஆர் அ ஃபெயிலியர் ப்ராடக்ட். பேசவே கூடாது, நீங்களாம் வாயை திறக்கக்கூடாது. அங்கே சாப்டர் க்ளோஸ், அங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு. நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள், புரியுதா? டைரக்டா உங்க ஈகோல கை வைக்கல, கத்தியே வைக்கிறேன், தோக்கடிக்கப்பட்டுட்டீங்க, தோத்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் புத்திசாலி என்ன பண்ணுவான்? உருப்படுற வழியே பார்ப்பான். நீங்க புத்திசாலியா புத்தி இல்லாதவங்களா? புத்தி இருக்கிறவங்களா புத்தி இல்லாதவங்களா? புத்தி இருக்கிறவன் இருக்கமா பிடிச்சிப்பான், ஏனே இல்ல இறைவன. புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சிக்கனை பிடின்றாங்க. எப்படி பிடிக்க சொல்றாங்க? சிக்கன் பிடிக்கணுமா? அது என்னங்க சிக்கன் பிடிக்கிறது? எனக்கு முடியல இருக்கிற சிக்கு தான் தம்பி தெரியும். அந்த சிக்கு எப்படி சிக்கு அப்படின்னா நழுவ கூடாதுன்னு அர்த்தம். சிக்குனா என்ன, சிக்குனா என்ன, எங்க ஓடுறன்னு பாக்குற அப்படி பிடிக்கணுமா? சிக்கன் அப்படின்றான், எங்க போய் நீங்க சிக்கன் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சிக்கன் சிக்கன் பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சாரி, உடும்பு பிடி. எக்ஸாக்ட்லி, பிடிச்சிடலாமா? எப்படி பிடிக்கிறது, எங்க போய் பிடிக்கிறது, எங்க பிடிப்பீங்க, எப்படிங்க பிடிப்பீங்க? பிடிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள்.
எப்பயும் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை நீங்க பார்த்தாலும் அது நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைங்க. அந்த உயிர் நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவுதான். இதுதான் சிக்கன் பிடிக்கிறது. சிக்கன் பிடிக்கிறதுன்னா என்ன? இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துடலாமா? தீட்சை ஆல்மோஸ்ட் கொடுக்க போற டைம் ஆயிடுச்சு, இப்ப ஒரு சபதம் எடுத்துடலாம். ஓகே, இனிமேல் உங்க கண்ணு முன்னாடி எந்த உயிரை, பெரிய சத்தியெல்லாம் கேட்கல, சின்ன சத்தியம் தான், இது கூட பண்ண மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு உலகத்தையே ஆள்றதுக்கு பவர் வேணுமா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணிதான், ஒரே சத்தியம் மட்டும் பண்ணுங்க. என்னன்னா, எந்த உயிர் இனிமேல் பார்த்தாலும் அது வேற ஒரு வயிற்றுல இருந்து வந்தது, அது வேற ஒரு உயிர் அப்படி பார்க்க கூடாது நீங்க. அதுவும் நான் தான் பார்க்கணும். அதை என்னன்னு பார்க்கணும், அதுவும் நான் தான் அப்படி பார்க்கணும். இதை மட்டும் கொண்டு வாங்க, நீங்க இதை மட்டும் கொண்டு வாங்க. உங்க நீங்க வேற எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம், இதை ஒன்று மட்டும் பண்ணுங்க. இப்ப நான் காலையில பேசினது எல்லாம் மறந்துருங்க, இப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட், ரீசைக்கிள் பின் கூட போகாது, போயிருச்சு, அது வெளியே போயிருச்சு, விட்டுருங்க. அதை ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரும் நானும் ஒண்ணுதான், அதுவும் நானும் வேற வேற இல்லை. இப்படி மட்டும் பாருங்க, நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். இதுவே யோகம் தான், இதுதான் தவ வாழ்க்கை, இதுதான் தவ வாழ்க்கை. ஏன் அதுவும் நானும் ஒண்ணுதான் நினைச்சிட்டீங்கன்னா அங்க சுயநலம் வராது, வராது, வரவே வராது. நீங்க எழுதி தரேன், வராது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது ஏன் உயிர் தான் நீங்க எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதாங்க கருணை வரும், அன்பு வரும், நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வரும், இறைவனின் தத்துவம் புரியும், இயற்கையின் ஞான ரகசியம் புரியும். அது வரைக்கும் புரியாது. அது வேற உயிர்னு பார்த்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும், கர்மா வரும், பின்னாடியே வலி வரும், வேதனை வரும், அது மூலியமா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். வேணுமா? அது தேவையாது உங்களுக்கு. சிக்கனை பிடிக்கணும், இறைவனை எப்படி பிடிக்கணும்? இறைவனை கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. நீங்க என்ன கேளுங்க, நான் வேணான்னு சொல்ல. டோன்ட் ஆஸ்க் எனி க்வெஸ்சன் வித் காட். ஏன்? அதுக்கெல்லாம் தகுதி பத்தாது நமக்கு, இறைவனை கேள்வி கேட்கறதுக்கெல்லாம். ஒரு குடிகாரன் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு சொல்லு, சொல்லிடுவீங்களா நீங்க? எந்த பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்க சொல்லு, எந்த லாக்கர்ல எவ்வளவு தங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு ஒரு குடிபோதையில வந்து கேட்கறான், சொல்லிடுவீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் கேட்டாலே சொல்ல மாட்டீங்க. நீ ஏன் குடிகாரன் கேட்ட அங்கே போய் சொல்ல போறீங்க? நீ என்கிட்ட சொல்லனால நான் கண்டுபிடிச்சிருவேன், அது வேற மேட்ரு. இப்போ அந்த குடிகாரன் இருக்கிறான்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க அவன்கிட்ட? சொல்லுங்க, ஈஸியான கேள்விதானங்க, சொல்லுங்க. ஏங்க சொல்ல மாட்டீங்க? அது என்னது, அது அப்படி இல்லை, நீ டீசெண்டா சொல்றீங்க. ஏன்டா நீ எல்லாம் கேட்டு நான் சொல்லணுமா? அது அதானே, அதானே. யாருனே தெரியாதுங்க. நான் வேணா யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டு வரேன். உங்க ஏடிஎம் பாஸ்வேர்டை கொடுங்க அவருக்கு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லாக்கர் நம்பர் கொடுங்க, உங்களுடைய சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்க. நான் வேணா தெரிஞ்சவரை கூப்பிட்டு வரேன், கொடுத்துருவீங்களா? இன்னும் முடியாது, இவ்வளவு வேகமா வருது. ஏன் வருது இவ்வளவு வேகமா? முடியாது. ஏன் இவ்வளவு வேகமா முடியாதுன்னு வருது? நீ எல்லாம் கேட்டு நான் கொடு, அதான் அது நம்பிக்கை. அப்ப மறுபடியும் வேற கேள்வி கேட்கணுமா? நானு நம்பிக்கை இருந்தா மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துட்ற மாதிரி. ஏன் உங்க மாமியார் மேல, உங்க மருமக மேல, உங்க புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? தொப்பு இல்லையோ, இந்த சைடுல வச்சிருக்கீங்களோ, கொத்து சாவி தூக்கி கையில கொடுங்க, வச்சுக்கணும், கொடுங்க. மாமியார் மேலையும் நம்பிக்கை இல்லை சார். நீ யாரதாம்மா நம்ப? நான் எவனையுமே நம்புறது இல்லை சார். நீ ஏமா நீயே வச்சுக்கிற, நானே வச்சிருந்தாதான் சார் பத்திரம். இப்ப ஒரே கேள்விதான் உங்ககிட்ட கேக்குறேன், எங்க உங்களுக்கு கருணை வருது? வருமா? எல்லா பிரச்சனையும் இங்கேதான் இருக்கு. எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, அங்கே பிரச்சனையா, அங்கே பிரச்சனையே கீழே பாடுறா, எங்கேதான்டா மொத்த பிரச்சனையும் சுற்றி சுற்றி இருக்குது. இதை விட்டுட்டு எங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கிறேன், அங்கே பிரச்சனையா, அங்கே பிரச்சனையா, அங்கே பிரச்சனையா, அங்கே பிரச்சனை. இங்கே தான் எல்லா புருஷனை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும், பொண்டாட்டியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். உங்கள் புருஷனை உங்கள் பொண்டாட்டியை, புருஷனை டேக் கேர் பண்ணிக்கணும், பொண்டாட்டியை டேக் கேர் பண்ணிக்கணும், குழந்தைங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், இவங்க மேலே அன்பு காட்டணும். நீங்கள் வெளியில் எப்படி வாழ போறீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் களம் வேணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த களம், அந்த இடத்துக்கு பேர் தான் குடும்பம். புரியுதா? வெளியில எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. வெளியே எப்படி வாழணும்ன்றதுக்கு உண்டான ஒரு சிறு பள்ளிக்கூடம், பூமியே ஒரு பள்ளிக்கூடம். பூமிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சிறு பள்ளிக்கூடம் எது அப்படின்னா, எது எதுங்க, எதுங்க? குடும்பம். மறந்துடக்கூடாது, கிளியர். இந்த மொத்த செஷனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? கருணை எப்ப வரும்னா, நீங்க பிச்சைக்காரனா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. பொருள் ரீதியா பிச்சைக்காரன் ஆயிருங்கன்னு இல்லை சொல்லல, மன ரீதியா பிச்சைக்காரனா மாறிடுங்க, இல்லைன்னா கருணை வராது, வராதே வராது. நீ என்ன சொன்னீங்கனாலும் வராது. இங்க பிச்சைக்காரன் ஆனா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது.
அது என்னப்பா பிச்சைக்காரன் ஆகுறது? எனக்கு யார் இருக்கா, வீடு இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி புள்ளை கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். மன ரீதியாக மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும், மைண்ட் செட் அப்படி இருக்கணும்னு சொல்றேன். நமக்கு யார் இருக்கா, பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, இப்போ உங்க மனசு கேள்வி அதான் இருக்கா இல்லடா பொண்டாட்டி இருக்கா, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க, பாதியிலேயே போயிடுவாங்க. ஆமா, அப்ப வரமாட்டா போல. அப்ப சொல்லலாம் நீங்க, பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, குழந்தை இருக்கா, நமக்கு யார் இருக்கா, எங்கேயாவது பாக்குற இடத்துக்கு போறோம், கிடைச்சதும் சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், நமக்கு யாரும் இல்லை, நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. நமக்கு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்றோம், சரி கிடைச்ச வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கணும் மைண்ட் செட். எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இதை தாண்டி, இந்த இதை தாண்டி மீட்டர் போச்சுன்னா இப்ப ஈகோ வந்துடும். நான் என் மைண்ட் செட்டை அப்படிதான் வச்சுக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுது, தொல்லை இல்லாம இருக்க முடியுது, எவ்வளவு பிரஷர் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியுது. டக்குனு இங்க இருந்த ஒருத்தர் வாங்குறது, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பக்குவம் எதனால் கிடைத்தது, அந்த பொறுமை. நான் பிச்சைக்காரன் ஏத்துக்கிட்டேன் அந்த தன்மையினால் அது கிடைத்தது. எப்ப இந்த தன்மை மாறும்னா, நீங்க அறிவாளின்னு நினைச்சீங்கன்னா மாறிடும். பேச்சு, மூச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிடுங்க. அதுக்கப்புறம் புரியுதா, புரியுதா, புரியலையா, எல்லா பிரச்சனையும் இப்போ இங்கே தான் இருக்கு. இதை மாற்று, இதுக்கு டைம் எடுங்க, இது உடனே நடக்காது. நீ பிஸியாக இருப்பீங்க, சமைக்கணும், சாப்பிடணும், வண்டி ஓட்டணும், அங்கே போகணும், இங்கே வரணும், ஒர்க் இருக்குது, சம்பளம் வாங்கணும், பிஸ்னஸ், இத்தனை வேலை இருக்குது. எனக்கு புரியுது, நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட பெரிய வேலை இதை சரி பண்ணுறதுன்றேன், ரொம்ப பெரிய வேலை இதை சரி பண்ணுறது. நீ இதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீ இதை விட்டுட்டு நீங்கள் எதை பண்ணீங்கனாலும் மாட்டிப்பீங்க. இதை பண்ணிகிட்ருக்கவே அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை சரி பண்ணிட்டு இருக்க, சரி பண்ணிட்டு இருக்க, இதை சரி பண்ணணும். நீ இதை கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சரி பண்ண முடியாது. இது 100% உங்களால் சரி பண்ண முடியும். இது சரியாயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்க, கரப்பாம்பூச்சியை திருப்பி போட்ட மாதிரி தான், மறுபடியும் திரும்பி போகவே போகாது, கடைசி வரையும் கவுந்து தான் கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அது உண்மையை உணர்ந்து விடும். கிளியர், புரிஞ்சுதா? கருணையாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்போ தானா தோணும்னா, சக உயிரை, சக உயிரை இறைவனாகவோ அல்லது அது நான் தான் பார்த்தீங்கன்னா தாங்க கிடைக்கலன்னா கிடைக்காதுங்க. இறைவனாக பார்த்தா கூட சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இறைவன் எவ்வளோ நல்லவர், இவன் பண்ணுற திருட்டு வேலைக்கு இவனை நான் இறைவனாக வேற பார்க்கணுமான்னு தோணும். நீங்கள் இப்போ அப்படி பார்த்தீங்க, அது உயர்ந்தது. இறைவனாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட். அதுக்கு ஒரு படி முன்னாடி என்ன இருக்குன்னா, அதை அந்த உயிர் நான் தான் பார்க்கறது. இப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா எப்படி வரும், ஏதாவது மிஸ்டேக் பண்ணமோ தெரியும், அது நான் தான் அப்படின்னா என்ன, நம்மளும் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்போ அக்செப்டன்ஸ் வந்துடுது, வருதா வரலையா? இப்போ அந்த உயிர் ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அது நான் தான் பார்க்கும்போது தண்டிக்க மாட்டீங்க, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு பார்ப்பீங்க. மிஸ்டேக் பண்ணி தானே எல்லாரும் கற்றுக்கிறானுங்க. இந்த புரிதல்லாம் அப்புறம் தாங்க வரும். இந்த மொத்த புரிதல், ஞான புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் எப்போ உங்களோட மைண்ட் செட்டை பிச்சைக்காரனாகவே வச்சுட்டு இருக்கீங்களோ அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒன்னு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.